இந்த ப்ரா இந்த வீடியோவில் வந்து இப்போதைக்கு அடுத்த பார்ட் பியில் வந்து அடுத்த ப்ராப்ளம் வந்து எவாலுவேட் சைன் த்ரீ ஹண்ட்ரட் 600 சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் போயிடணும் இஃப் சைன்இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு சொல்கிறாங்க சைனி மைனஸ் ஒன் பை டூ அந்த ஏன்ற ஆங்கிள் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் அதாவது வந்து ஒன் எயிட்டி டு டூ செவென்ட்டி ஒன் எயிட்டி டூ டூ செவன்ட்டி அப்படின்றது எந்த குவாடரண்ட்டு தேர்டு குவார்டரண்ட்டில் மட்டும்தான் இந்த வேல்யூஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அது ஜென்ரலாகவே அது பார்த்திங்க இப்போ இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒன் அந்த ஆங்கிள் வந்து ஒன் எயிட்டி லெஸ் தேன் ஏ லெஸ் தேன் டூ மீனிங் என்னென்னா இந்த ஏன்றது ஒன் எயிட்டிலேருந்து டூ செவன்ட்டிக்கு உள்ளார மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தேர்டு அந்த குவாடரெண்ட்டில் வந்து

அதனால் பித்தவரை சீரமைப்பு அப்ளை பண்ணுறோம் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் AB² ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் இஸ் இக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரில் ஏசி ஸ்கொயர் தெரியும் டூ ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் தெரியாது பிசி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் அப்போது ஏபி ஸ்கொயர் அந்த ஒன் ஸ்கொயர் அந்த பக்கம் போய்டும் டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் மைனஸ் ஒன் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன்னா த்ரீ ஏபி ஸ்கொயர் வந்து த்ரீன்ற சமயத்தில் ஏபி வந்து என்னாது ரூட் த்ரீ ஆகுது ஸோ அதுதான் எழுதியிருக்கேன் ஏபி வந்து ரூட் த்ரீ ரைட் இப்போது இந்த தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆல் டேன் மட்டும்தான் பாசிட்டிவ் ஆல் சில்வர் டீ கப் சொல்லியிருக்கேன் தேர்டு குவாட்ரண்டில் டேன் மட்டும்தான் பா டேனும் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ் வரும் ஆன்சர் மீதியெல்லாம் நெகட்டிவில் வரும் அந்த குவாட்ரண்ட்டில் சரியா அதனால் இப்போ இந்த வேல்யூஸும் சப்ஸ்ட்ரியூட் பண்ணும் இப்போ இந்த குவாட்ரண்ட்டோடைய அந்த இப்போ ரூல் என்னது டேனும் அதோடைய தலைகீழி காட்டும் இதுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வரும் மீதி எல்லாத்துக்கும் நெகட்டிவ் வரும் ஆன்சர் போடுங்க இப்போ சைன் ஏனா ஆப்போசிட் சைடு பை ஐபார்டி நியூஸ் ஒன் பை டூ சரியா ஆனால் இந்த குவாட்ரண்ட்டுன்றதுனால அது மைனஸ் ஒன் பை டூ சரியா அதுபோல் காசியன்றது அட்ஜஸ்டன் சைடு பை ஐபார்ட்டி நியூஸ் அப்போ ரூட் த்ரீ பை டூ இந்த குவாட்ரன்ட் இருந்தால் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ டேனியே அப்படின்றது ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு அப்போது ஒன் பை ரூட் த்ரீ இது இந்த குவாட்ரன்ட் இருந்தாலும் இது பாசிட்டிவ் இது ப்ளஸ் போட்டுக்கலாம் அடுத்தது கொசிகண்ட் சிஓஎஸ்இசி கொசிகண்ட் அப்போது ஹைபாட்டினியூஸ் இப்போ இதை வந்து இதோட தலைக்கீழி தான் அப்படின்னா மைனஸ் டூ மைனஸ் டூ பை ஒன் அப்படின்னா மைனஸ் டூ அப்புறம் சீக்கண்ட் ஏ அது ஏன்னு கொடுத்தனால எல்லாமே அது ஏன்னு போடணும் சீக்கண்ட் ஏ அப்படின்னா இதோட தலைகீடு வந்து மைனஸ் டூ பை ரூட் த்ரீ காட் ஏ அப்படின்னா ரூட் த்ரீ பை ஒன் ரூட் த்ரீ ஸோ இது மாதிரி அந்த பர்டிகுலர் குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த குவாட்ரண்ட்டில் எந்த ரேஷியோ வந்து பாசிட்டிவோ அதை மட்டும் தான் வச்சிங்கன்னா மீது எல்லாம் நெகட்டிவ் போடணும் சரியா அடுத்தது எவால்யூவேட் சைன் த்ரீ ஹண்ட்ரட் காஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ வந்து சைன் த்ரீ ஹண்ட்ரட் காஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை வந்து என்ன செய்யலாம் த்ரீ ஹண்ட்ரட் என்ன செய்யலாம் த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டின்னு எழுதிக்கோங்க எப்படின்னா எழுதலாம் பட் நம்ம கன்வீனியன்ட்டே நீங்கள் தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் டூ ஃபார்ட்டின்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் சரியா அப்போ த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி அப்படின்றது உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டு ஃபோர்த்து குவாட்ரெண்ட் ஃபோர்த்து குவாட்ரெண்ட்டில் காசு மட்டும்தான் பாசிட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் வரும் அதனால் சைன் தீட்டா வரும் அதனால் சைன் சிக்ஸ்டி மைனஸ் சைன் சிக்ஸ்டி சரியா சைன் த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் தீட்டா ஃபோர்த்து குவார்டரண்ட்டில் நமக்கு வந்து சி காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ் வரும் சைன் வர்றதுனால அது நெகட்டிவ் அதனால் மைனஸ் சைன் சிக்ஸ்டி அடுத்தது இது த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் சீட்டது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக போயிடும் அதில் எல்லாமே பாசிட்டிவ் தான் அதனால் காசு டூ ஃபார்ட்டி ரைட் அடுத்து காசு டூ ஃபார்ட்டியை இன்னும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வைக்கணும் வச்சு நீங்கள் எப்படின்னா வைக்கலாம் டூ செவன்ட்டி மைனஸ் தேர்ட்டி கூட வைக்கலாம் இப்போ வந்து காஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி அப்படின்னா இது ஒன் எயிட்டி ப்ளஸ் தேர்ட்டின்றது தேர்டு குவாட்ரெண்ட் இது வந்து எங்கே வருது தேர்டு குவாட்ரண்ட் டேனும் டேன் மட்டும்தான் பாசிட்டிவ் மீதியெல்லாம் நெகட்டிவ் அப்படின்றதுனால இது வந்து காஸ் சிக்ஸ்டி ம அதனால் இது ச தேர்டு கொண்டதில்லை மைனஸ் காஸ் சிக்ஸ்டி ஸோ இப்போ வந்து சைன் சிக்ஸ்டி காஸ் சிக்ஸ்டி இதோடய வேல்யூ என்ன ஆகுது ரூட் த்ரீ பை டூ இதோடய வேல்யூ ஒன் பை டூ வித் மைனஸ் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ தர்ஃபர் இது பெருக்கினீங்கன்னா ரூட் த்ரீ பை ஃபோர் பெருக்குண்ணா சரிங்களா இப்போ அடுத்தது இதே மாதிரி ரேஷியோ கொடுத்துட்றாங்க ஃபைண்டு சைன் தீட்டா இஸ் இக்குவல் டூ இஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி நைன் show that secant theta plus tan theta equal to 5 by 2 so மற்ற ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறது அதில் உள்ள ஒரு குவாட்ரென்ட்டில் கொடுத்தது அதில் இப்போ இது மாதிரி வேல்யூஸ் கூட ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க sin theta இஸ் equal to ஒன் பை theta அப்படின்னா நீங்கள் தீட்டா க்ரியேட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடு வந்து 21 ஒன் வந்து டுவெண்ட்டி நைன் சரியா இப்போ வந்து ஏபி தெரியாது அதனால் பித்தகார சிரம் அப்ளை பண்ணுங்கள் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போ வந்து ஏசி ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் ஏபி வந்து தெரியாது பிசி ஸ்கொயர் வந்து 21 ஒன் ஸ்கொயர் அப்போது ஏபி ஸ்கொயர் வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டேன் அதை மாற்றி அதனால் டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர் எயிட் ஃபார்ட்டி ஒன் subtract ஒன் ஸ்கொயர் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் பண்ணால் அப்போ AB வந்து ஏபி ஸ்கொயர் ஃபோர் ஹண்ட்ரட்னா ஏபி root of ஃபோர் அப்போ AB வந்து 20 ஸோ அதனால் டுவெண்ட்டி கண்டுபிடிச்சாச்சு இப்போ அந்த மூணு சைடும் தெரிஞ்சிட்டதுனால உங்களுக்கு தேவையான சீக்கன் தீட்டா என்ன வரும் ஹைபார்ட்டி நியூஸ் பை அட்ஜஸ்டன் சைட் சீக்கன் தீட்டான்றது என்னது ஹைபார்ட்டி நியூஸ் பை அட்ஜஸ்டன் சைட் அப்போ டுவெண்ட்டி நைன் பை டுவெண்ட்டி அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை டேன் தீட்டா டேன் தீட்டான்றது அட்ஜஸ்டன் சைட் பை ஹைபார்ட்டி நியூஸ் டேன் தீட்டது சாரி ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைட் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைட் டேன் தீட்டா ஆப்போசிட் சைடு 21, ஒன் அட்ஜஸ்டன் சைடு வந்து டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி அவங்க என்ன கேட்டிருக்காங்க secant தீட்டா ப்ளஸ் tan தீட்டா சீக்கெண்ட் தீட்டா ப்ளஸ் tan theta, டுவெண்ட்டி நைன் பை 20 அப்புறம் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி ரெண்டுத்துக்கு டிநாமினேட்ரு டுவெண்ட்டி தான் இருக்குது அப்போ மேலே டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் கூட்டிக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி பை ட்வெண்ட்டி டூ 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைவ் பை டூ ஸோ இது இந்த மாதிரி